தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. என் சுவாச காற்றே, நீர் என்றோடும் என்னுள் இருந்தருளும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீர் உம்மை தருவாய். எழில் வானம் போல நிலைக்கும் உம் அன்பை அறிவேனே, அறிவேனே இறைவா. உமை போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாயே, அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நானும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நானும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நிறைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவானீர் உம்மை தருவார். She put all she had to live on. லூக்கா 21:4. தன் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார். கிறிஸ்துவின் அச்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சூருடைய அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளை, அன்பார்ந்த ஜூம் வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்களே, நண்பர்களே, பொருள் படைத்தோர் பெரும் தொகை வழங்குவது பெரும் தியாகம் அன்று. நிறைய காசு இருக்குது, ஆகவே நான் கொடுக்கிறேன், அது ஒரு பெரிய தியாகம் அல்ல. நம்மிடம் இருக்கக்கூடியதை, தன் வாழ்வுக்கு பிழைப்புக்கானதை அனைத்தும் கொடுத்தார் என்பது. சில அகஸ்டின் கோட்ஸ், It is better to have God in our soul than gold in the safe. It is better to have God in our soul than gold in the safe. தங்கத்தை காப்பகத்தில் வைப்பதை விட இறைவனை இதயத்தில் கொள்வதே மேலானது. மைதாஸ் என்ற கதை நமக்கு தெரியும். தொட்டதெல்லாம் தங்கமாக வேண்டும் என்று ஆசித்தான். எல்லாம் தொட்டதெல்லாம் தங்கமானது. தன்னுடைய மகளும் தங்கமானாள், எல்லாம் தங்கமாயிற்று. சாப்பாடை கை வைக்கிறான், அதுவும் தங்கமாகிவிட்டது. சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, தங்கமாக இருந்து என்ன பிரயோஜனம்? தங்கத்தை காப்பகத்தில் வைப்பதை விட இறைவனை இதயத்தில் கொள்வதே மேலானது. செல்வம் என்பது செல்வதற்காகவே என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். Let us be generous with God and He will be much more so with us. Let us be generous with God and He will be much more so with us. இறைவனுடன் தாராளமாக இருப்போம், அவர் நம்முடன் மிகவும் தாராளமாக இருப்பார். இறைவனுடைய தாராளம் ஏராளம். அந்த ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்களினுடைய நிகழ்ச்சியில் என்ன பார்க்கிறோம்? அவைகள் இயேசுவின் கையில் கிடைத்ததும், இந்த சிறுவன் அதை தியாகமாக கொடுத்ததும், அந்த தியாகம் பலுகி பெருகி 5000 பேருக்கும் மேலாக உணவு கொடுத்ததல்லவா? எஞ்சியதை மீண்டும் 12 குடைகளில் நிரப்பியதும் அவருடைய ஏராளம் தாராளம். நாம் கிள்ளி கொடுக்கின்றோம், அவர் அள்ளி கொடுப்பவர். இட் இஸ் அமேசிங் ஹவு ஸ்மால் எ டாலர் பில் லுக்ஸ் இன் எ பார் ஆன் சாட்டர்டே நைட் அண்ட் ஹவு பிக் இட் லுக்ஸ் ஆன் எ சர்ச் ஆன் சண்டே நைட். சனிக்கிழமை மதுக்கடையில் சிறிதான 100 ரூபாய், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் பெரிதென தோன்றுவது வியப்பு. பல 12 உண்டியல்கள்,
அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த கொடுப்பவங்களுடைய மனநிலையை படித்தவர்கள். ஆனால் தினமும் ஒவ்வொரு வாரமும் போய் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அந்த ஒரே பிள்ளை ஒரே ரோவுக்கு போவோம், யார் யார் என்ன போடுவாங்க அப்படின்னு தெரியும். பிள்ளைங்க சொல்லுவாங்க, சில பேர் உடனே போடுவாங்க, சில பேர் நோண்டுவாங்க, அதான் இங்கே சொல்லப்படுது. அதே பாருங்கள், நம்ம காசு செலவு பண்ணுறதுக்கு டிப்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லாம் தயங்க மாட்டோம், ஏன்னா எலைட், நம்ம அந்த மாதிரி ஒரு எலகன்ஸில் இருக்கிறோம். மாசப்படியில் பிச்சைக்காரன் இருப்பான், கொடுக்குறது தயங்குவோம். எனக்கு ஷீலா மதர் ஆஃப் மை மென்டர் எனக்கு நிறைய வாழ்வின் விழுமியங்கள் இது, வேல்யூஸ் ஆஃப் லைஃப் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஹோட்டலுக்கு போனால் வழக்கமாக நம்ம யாருக்கு டிப்ஸ் கொடுப்போம், இந்த சர்வருக்கு டிப்ஸ் கொடுப்போம், அவங்க டேபிள் துடைக்கிறான் இல்லையா அவனுக்கு தனியாக கூப்பிட்டு கொடுப்பாங்க. டாய்லெட்டுக்கு போனாங்கன்னா அங்கே டாய்லெட்டெல்லாம் கழுவுறதுக்கு ஒருத்தங்க யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுப்பாங்க. வாட் ஏ உமன், அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். ஆகவே இந்த வழக்கமாக மற்றவங்க எது பெருமையாக டாம்பிகமாக கருதுறாங்க அது இல்லை, ஏழை எளியவர்களுக்கு போகும், மற்றவங்களுக்கு கொடுப்போம், அவங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஒரு வேலை போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், இந்த காரை எடுத்துகிட்டு போய் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு ஹோட்டலை விட்டு வெளியே வரும்போது அந்த வாட்ச்மேன் வந்து ரொம்ப பரிவாக வந்து விசில் அடித்து வாங்குவாங்க அப்படின்னு நிறுத்திட்டு என்னத்துக்கு அப்படி ஒரு காசு வாங்க, சரி பரவாயில்ல ஜீசஸ் அவங்க டிப்ஸ். அவங்கெல்லாம் அந்த இதில் வாழ்பவர்கள், ஏழைகள், கொடுப்பதிலே ஒன்றும் குறைந்து போவதில்லை. அவங்க எவ்வளோ தூரம் நம்ம எல்லாரும் செலவு பண்ணுறோம் சாப்பாட்டுக்காக, அந்த அவருக்காக கொடுக்குற ஒரு 5 ரூபா 10 ரூபா, இட் இஸ் நாட் ஏ மேட்டர் பட் இட் இஸ் எ ஜெனராசிட்டி. ஆகவே பின்னணியில் இன்றைய நற்செய்தியில் அந்த கைம்பெண், ஏழை கைம்பெண் தன் பிழைப்புக்கானதை அனைத்தையும் கொடுத்தார் என்பதை உணர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவராய் இயேசுவே, அளவில்லாத உமது அன்பு எல்லையற்றது, எம்மையும் எம் வாழ்வையும் எம் நன்றி காணிக்கையாக ஏற்றதிலும் உமதான எமது அனைத்தையும் ஏற்று உமது மகிமைக்காக பயன்படுத்தும். லார்ட் ஜீசஸ், யுவர் லவ் நோஸ் நோ பவுண்ட்ஸ். You give without measure. All that I have comes from you. May I give you freely and generously in gratitude for all that you have given me. Take my life and all that I possess and use them as you see fit for your glory. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். Amen. Amen. சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக புலந்த குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவுக்கும் சூதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் இருவரிடமாய் வருகின்ற தூயாவியான அளவில்லாத சம புகழ்ச்சி என்று ஜெபிப்போமாக. இறைவாய்ந்த வியத்தகர் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உமைப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமே.
போற்றி 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 தேவியேசுவே உத்திரசலத்தின் ஆத்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும். தாவீது அரசனின் புத்திரனாகிய இயேசு கிறிஸ்துவே, சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திருக்காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்திரசலத்து ஆத்மாக்களின் பேரில் இரக்கமாயிரும். சுவாமி, தேவரீர் அன்று சிலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் அந்த மனம் திருந்திய கல்வனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆத்மாக்களின் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது மகிமையான தரிசனையின் பாக்கியத்தில் சேர்த்தரிடும். அங்கே சகல புனிதர்களோடும் சமணர்களோடும் அவர்கள் சதாகாலமும் தேவரீரை வாழ்த்தி துதித்து கொண்டிருப்பார்களாக. உன்னதத்தில் வீற்றிருக்கும் பிதாவே, உத்திரசலத்தில் வேதனைப்படும் ஆத்மாக்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திரு இரத்தத்தை, திருவுடலை, இந்த திருப்பலையை உமாக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, தூயவரே, சர்வ வல்லவ தூயவரே, சுவாமி எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்கு பொறுத்தலை தந்தரலும், மறித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிட்டரலும். நற்கருணை மாலை, கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை, நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன், கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன், சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது, இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை, இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன, இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் ஏற்கப்படுகிறேன். ஆமென். இயேசுவர் அன்றாண்டு சகோதர சகோதரே, அந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே, இந்த ஏழை கைம்பன் தனக்குள்ளது அனைத்தையும் கொடுத்தார், அன்று வலிக்கும் அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்பது எப்படி என்பது தான், எந்த உள்ளத்தோடு கொடுக்கிறோம் அந்த உள்ளத்தோடு கொடுப்போம். அனைவருக்கும் நன்றி. இந்த வாரத்தை தோக்குகிறோம் எனும் கிறிஸ்துமஸ் வருகிறது. அநேக தயாரிப்புகள் நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் தயார் செய்வோம். ஆகவே இவை நேற்றை பற்றி அந்த கிரௌனை பற்றி நான் சொன்னேன். கிறிஸ்துராஜா திருநாளில் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய நம்முடைய கரத்தை எண்ணத்தை அவர் பால் ஒப்பிப்போம். வித் ஜீசஸ் ஐ ஆம் ஹீரோ, வித்வுட் ஜீசஸ் ஜீரோ. ஆமாம், இயேசு இல்லை என்றால் நான் ஜீரோ என்பதை உணர்வோம். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசிர்வதிப்போம், ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, எங்கள் வாழ்விலே இந்த திருநிகழ்ச்சியில் நாங்கள் பங்குடன் செய்திருக்கும் மக்கள் நன்றி கூறுகிறோம். உங்களோடு இணைந்திருக்கும் மகிழ்ச்சியை எங்களுக்கு அளித்திரே. உம்முடைய வாழ்வில் பங்கு கொண்ட நாங்கள் என்றும் உம்மை விட்டு பிரியாமல் நலன்களின் ஊற்றாகி உம்மை பற்றி கொண்டு வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன், தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. திருப்பலி